வாலாஜாவில் செம்மரம் வெட்டி கொண்டிருந்த மர்ம கும்பல் வனத்துறையினரை பார்த்தவுடன் தப்பி ஓடியுள்ளனர். வேலூர் மாவட்டம் வாலாஜா அடுத்த ஜிசிக்குப்பம் அருகே சமூக காடு மலைப்பகுதியில் செம்மரம் வெட்டி கொண்டிருந்த மர்ம கும்பல் வனத்துறை அதிகாரிகளை பார்த்ததும் ஓட்டம் பிடித்துள்ளனர். இந்த செம்மரங்களை சிலர் வெட்டி கொண்டிருப்பதாக வந்த தகவலின் பேரில் ரோந்து பணிகள் ஈடுபட்டிருந்த ஆற்காடு வனசரகர் கந்தசாமி சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் செம்மரங்களை வெட்டி கொண்டிருப்பது தெரியவந்தது. வனசரகரை கண்டதும் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அவர்கள் வெட்டிய ₹5,00,000 மதிப்புள்ள அரை டன் மதிப்பிலான இரு செம்மரங்களை கைப்பற்றிய வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பருத்தி ஏலத்தில் பருத்தி விளைச்சல் குறைவாலும் விலை குறைவாலும் பருத்தி விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ளது தமிழகத்திலேயே மிகப்பெரிய சந்தையான மாடப்பள்ளி கூட்டுறவு பருத்தி சந்தை. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மாவட்டத்தில் மழை குறைந்து வறட்சி நிலவுவதால் பருத்தி விளைச்சல் மிகவும் குறைந்துள்ளது. மேலும் ஒரு ஏக்கருக்கு ₹30,000 வரையில் செலவு செய்து பருத்தி பயிரிட்ட விவசாயிகள் கடும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். செலவு செய்த பணம் கூட கிடைக்கவில்லை. ஏலத்திற்காக விவசாயிகள் ஆர்வமுடன் எடுத்து வந்த பருத்திகள் மூட்டை மூட்டையாக குவிந்துள்ளது. கடந்த ஆண்டு 20,000 பருத்தி மூட்டைகள் ஏலத்திற்கு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு வெறும் 5,000 பருத்தி மூட்டைகள் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் வறட்சி மற்றும் விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதால் பருத்தி பயிரிட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு உடனடியாக உதவ முன்வர வேண்டும் என பருத்தி விவசாயிகளும் அவர்களுக்கு ஆதரவாக வணிகர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.